ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பீட்ரூட்டில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பீட்ரூட், வெங்காயம், பூண்டு, புளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய், கடுகுளுந்து, உளுத்தம்பருப்பு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டு இதில் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். 2 பூண்டுப்பால் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்க 1 கப் பீட்ரூட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் 2 இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்க்குறேன். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேணாம். புளி 1 சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இதை வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இதை நம்ம மிக்சரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கடுகுளுந்து போட்டு தாளித்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுவையான பீட்ரூட் சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.